Hello guys. First of all, உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சாரி. ஏனா நம்ம சேனல்ல வந்து வீடியோ போட முடியல. ரொம்ப நாளா வீடியோ போடாம இருக்கோம். ஆக்சுவலா வீடியோ போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. அதனால டைமிங் ப்ராப்ளமா இருக்கு. இத்தனை நாள் உங்களுக்கு வந்து நான் சென்னையில இருந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து ஐம் லிவிங் இன் கோயம்புத்தூர். ஆனால் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வர முடியல, எதுவும் வீடியோ போட முடியல. அதுவும் இல்லாமல் இனிமேல் வந்து நம்ம கண்டினியூ நம்ம சேனலில் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்கிறோம். உங்கள் வீடியோ வந்து நம்ம சேனல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹலோ கைஸ், என் பேர் மணி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் எல்லாமே டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நீங்கள் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிரெயின் இன் அவுட். இது ஒரு கேமிங் அப்ளிகேஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு அடிட்டிங் கேமோ, இது ஒரு ஃபைட்டிங் கேமோ, இது ஷூட்டிங் கேமோ கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் கேம், ஒரு மெயின் மைண்ட் ரிலாக்ஸிங் கேம் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இது அந்தளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து கேமில் அதிகமாக மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டிங் காட்ட மாட்டேன், சும்மா விளாண்டு பார்த்தேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு, அதனால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே கேஸ், நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிரெயின் இன் அவுட். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணே நமக்கு லெவல் வரும். நம்ம ஃபஸ்ட் லெவல் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ட்ராப் ஏ ஷேப் அப்படின்னு இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஷேப்பை வந்து இப்போ இங்கே ட்ராப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் கடைக்கு போயிடுச்சு. இப்போ இங்கே நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா மேக் த பால் ஹிட் த லெஃப்ட் வால் அப்படின்னு இருக்குது. இந்த பாலை வந்து நீங்கள் லெஃப்ட் வாலை டச் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே அதோட இந்த கேமுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எந்த ஒரு இதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி இந்த பாலை நம்ம வந்து அந்த வாலில் வந்து டச் பண்ண வைக்கிறோம், அதுதான் அந்த கேமுடைய கான்செப்ட்டு. நம்ம வந்து இங்கே ஒரு லைக் ஒரு குச்சி மாதிரி நம்ம இது பண்ணி நம்ம இந்த பாலை தள்ளி விடுவோம். இது போய் இந்த வால் இடித்தோடனே நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பெரிய இது இருக்குது. இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் லெவல் போகும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கு அந்த கேட்குறவங்க சொல்கிற அந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு நிறைய லெவல் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் இந்த கேம் லெவல் போக 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 ரொம்பவே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இதுக்குள்ளே. ஹலோ கைஸ், நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா கலர் பாஸ். இது ஒரு ஃபோட்டோ எடிட்டர் ஆப். வந்து நம்ம எதுக்காக ஃபோட்டோ எடிட்டர் ஆப் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து குவாரண்டைனில் வெளியே போக முடியாது, நிறைய பேர் ஃபோன் நோண்டி தான் இருப்போம். நம்ம வெளியே போகிறனாலுமே வேலை இருக்காது, அதனால் நம்ம வீட்டில் தான் இருப்போம். சரி, நம்ம ஃபோன் நோண்டி இருக்கும்போது நம்மளுடைய ஃபோட்டோஸை நம்மளே இன்னோவேட்டிவாக நம்ம எடிட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அப்ளிகேஷன் எடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட நேம்லேயே இதோட யூனிக்னஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கலர் பாப்னு இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம தனியாக இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கலர் பண்ணி காட்டிக்கலாம். இது சூப்பராக இருக்கும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நம்ம தனியாக எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லேப்டாப்போ சாஃப்ட்வேரை வச்சு தான் பண்ணணும் அப்படிலாம் ஒரு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் வச்சு நம்மளுடைய ஃபோட்டோ இன்னோவேட்டிவாக எடிட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா கலர் பாப். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ப்ளர் ஃபோட்டோ, பிஜி, எரேசர், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் வெறும் ஆடு. இது வந்து அப்ளிகேஷன் கிடையாது, யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேணும்னா இது ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கலர் பாப், ஸ்ப்ரில், அப்புறம் வந்து போர்ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ப்ரில்லும் போர்ட்ரேட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம அடுத்து சொல்லக்கூடிய நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனுடைய ஸ்பெசிஃபிகேஷனில் இது ரெண்டுமே இருக்குது. அதனால் இப்போதைக்கு இது பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்த கலர் பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் பார்ப்போம். இங்கே அதை டச் பண்ணோடனே நமக்கு வந்து ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண சொல்லுது. நம்ம வந்து கேமராக்குள்ளே போயிடுவோம். ஆக்சுவலாக இப்போ நான் சூஸ் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நமக்கு எந்த இடத்துல வந்து நமக்கு கலர் தேவை அப்படின்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு அந்த ஃபேஸில் மட்டும் தான் கலர் தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போம்போது நம்ம அதை ஃபேஸ் ஜூம் பண்ணிக்கணும். சும்மா நார்மலாக எதுவுமே எந்த டூலுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. நார்மலாக அப்படி வச்சு நம்ம ப்ரெஷ் மாதிரி பண்ணோம். லைட்டாக நமக்கு கலர் தேவையான இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான கலர், ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடச்சிரும். ஓகே கேஸ், இப்போ எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கலர் பண்ணோம்னா நமக்கு தேவையான கலர் நமக்கு கிடச்சிரும். அந்த ஃபோட்டோவோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, ஃப்ரண்ட் கலர் வந்து ஃபேஸ் வந்து ஒரு ரியல் கலராகவே இருக்குது. அப்போ இது பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது அந்த ஃபோட்டோ. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைடில் இப்போ ஏதாவது தெரியாமல் இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிட்டோம்னா இப்போ இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கலர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் க்ரே அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குப்பாங்க. அந்த டச் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல கலர் வேணாமோ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த கலர் போயிடும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நல்லா ஃபோட்டோஸ் எடிட் பண்ணலாம். நான் உங்களுக்கு
முடிஞ்ச பிக்சர் போடுறேன் இந்த மாதிரி ஃபோட்டோஸில் இதில் தான் எடிட் பண்ணியிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம தேடா பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நோ கிராப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ஃபோட்டோ எடிட்டர் ஆப் தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபோட்டோ எடிட்டர் ஆப் இருக்கும், இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லை, நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த ஃபோட்டோ எடிட்டர் ஆப்பில் வந்து ஒரு மூணு விஷயம் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதுவும் உங்கள் ஃபோட்டோ வந்து வேறு லெவல் எடிட் பண்ணி காட்டிக்கலாம் வெறும் சிம்பிளான ட்ரிக்ஸில். அந்தளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்காக இந்த அப்ளிகேஷன் கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடிட் ஆப்பை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நம்ம அதனால் அதை எடுத்து வந்திருக்கோம், ரொம்ப இனோவேட்டிவாக எடிட் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே எஸ், நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்திங்கன்னா நோ கிராப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் மட்டும் முடிக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு அதில் ஃபெசிலேஷன் இருக்குது, நிறைய டூல்ஸ் இதில் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ணுற மூலமாக நான் வந்து முடிஞ்சளவுக்கு இருக்கக்கூடிய ஃபிசிகேஷனை வந்து மேலோட்டமாக சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணலாம். என்னால் நான் முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ண ஃபோட்டோஸும் முடிஞ்ச நான் போட உங்களுக்கு விசிபிள் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எடிட் ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஃபோட்டோ யூஸ் பண்ணுவோம். ஓகே எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, கீழே ஸ்கெட்சு, ஸ்பைரலு, ஸ்ப்ரில்லு, அப்புறம் டூல்ஸு, அப்புறம் ஸ்டிக்கரு, பேக்ரவுண்டு, கிராப்பு, ப்ளரு, ஸ்ட்ரக்சரு, எஃபெக்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, ஃபில்ட்ரு. இந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஒரு நார்மல் ஃபோட்டோ எடிட்டரில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குமோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ப்ரில் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த ஸ்ப்ரில் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம டச் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். வெறும் ஸ்ப்ரில் மட்டும் வைக்காமல் விங்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, என்ன ஷேப்ஸ் வேணால் வைக்கலாம். இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ ரொம்பவே யூனிக்காக தெரியும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, இது வந்து மல்டிபிள் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி காட்டுறது தான் இதோடய ஆப்ஷன். இந்த ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபோட்டோ சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு என்ன பண்ணணும் லைக் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேக்ரவுண்டே சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோவில் அழகாக ஜூம் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஃபோட்டோஸ். இதனுடைய ஃபெசிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸில் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டு எடிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எந்த ஒரு நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸை வைக்கிறீங்களோ அந்த எஃபெக்ட்ஸே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அதோடைய ரிமூவ் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோஸ் கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சிம்பிளாக நம்ம வந்து சிம்பிளான பேக்ரவுண்டில் லைட் வெயிட்டான பேக்ரவுண்டில் நம்ம எடுத்துருக்க ஃபோட்டோ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி ரொம்பவே யூனிக்காக எடிட் பண்ணிக்கலாம். கீழே கூட நிறைய ஆப்ஷன் இருக்குது, கேமராக்கு மிரர் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த மிரர் கூட சூப்பரான அப்ளிகேஷன், இதை வச்சு நிறையா ஷேப்ஸு ஃபோட்டோஸில் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் இது. இந்த மாதிரி டபுள் ஷேப் இது சூப்பரான அப்ளிகேஷன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், நம்ம நாளாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்கேனர். இது ஒரு ஸ்கேனர் அப்ளிகேஷன், எதுக்கடா ஸ்கேனர் அப்ளிகேஷன் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம ஸ்கேனர் அப்ளிகேஷன் இருந்திருக்கோம். இப்போ வந்து இந்த குவாரண்டைனில் எல்லாத்துக்கும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குது, நிறைய பார்த்தாலும் நோட்ஸ் இருக்குது வந்து கொஞ்சம் ரேரான ப்ராப்ளம், அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நோட்ஸ் இருக்குதுல. அப்படி ஒருத்தர் யார்ட்டையா நோட்ஸ் எடுத்தவங்கிட்ட நம்ம கொடுக்குறோம் இல்லை வாங்குறோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாட்ஸ்அப் எடுத்து அனுப்புவோம். அப்படி வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பும்போதில் வந்து அந்த டீட்டெயில் நிறைய உடைய வாய்ப்பு இருக்குது, அவங்க எழுதுனது சரியாக கொஞ்சம் புரியாத மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது. அதுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம வந்து பண்ணோம்னா இது வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அது இல்லாமல் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை நம்ம டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு டைப்பிங் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி நம்ம வந்து எழுத அனுப்ப உங்களுக்கு அனுப்பும்போது எழுதணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம நீட்டாக பிரிண்டிங் போட்டு கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஃபெசிலேஷன் இருக்குது. அதுக்காக அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானு கேட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட நேம்லேயே கூட இருக்குது, சிம்பிள் ஸ்கேனர்னு. யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்கேனர். ஏன்னா எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் வந்து கீழே இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அது டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணி இந்த கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். நான் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன், இதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, நான் ஆக்சுவலாக அது ஒரு ஸ்னாப் பண்ணிட்டேன். இந்த ஸ்னாப் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இது காட்டுறேன். இப்போ ஸ்கேன் பண்ணுறீங்க, இப்போ இது மட்டும் பண்ணல, நான் இன்னும் இன்னும் இந்த சைடில் இந்த சைடில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த ஆப்ஷன் இருக்குது, பேட்ச் மோட், சிங்கிள் மோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேட்ச் மோட் யூஸ் பண்ணால் நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நான் இப்போ சிங்கிள் மோட் யூஸ் பண்ணுறேன், சிங்கிள் மோட் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறேன்.
உங்களுக்கு சைஸ் போதுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் சைஸ் வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைஸ் போதும், நான் டிக் கொடுத்துறேன். ஓகே, இதில் வந்து நார்மல் நியூஸ் பேப்பரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கு அது வேண்டாம், எனக்கு நார்மல் கலர்லேயே வேணும், ஃபோட்டோ எடுத்து நான் அந்த கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோ கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபோட்டோ கலர்லேயே கொடுத்துடலாம், கொடுத்தனா நீங்கள் எடுத்த கலர்லேயே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு அது என்ன கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை சூப்பர் ஆப்ஷன் இது. இதில் வந்து கலர் டார்க் பண்ணிக்கலாம், லைட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. இது ஓகே கொடுத்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. டாக்குமெண்ட்டுக்கு ஒரு நேம் செட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் சும்மா மணின்னு செட் பண்ணுறேன். ஓகே கொடுத்தாச்சு. இந்த டாக்குமெண்ட் PDF இருக்குது, இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கேலரிக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணலாம், அப்புறம் வந்து ஃபேக்ஸ் அனுப்பிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது, இது வந்து ப்ரோ மோடில் தான் ஒர்க் ஆகும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் லைட்டு. இது ஒரு ப்ரௌசர் அப்ளிகேஷன். எதுக்கு இந்த ப்ரௌசர் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த நம்ம வந்து நார்மலாக க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம், யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம், நிறைய ப்ரௌசர் கூட யூஸ் பண்ணுவோம். இதுவும் ப்ரௌசர் அப்ளிகேஷன் தான். இதில் என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் நேரத்தில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் ஃபோனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் இருக்க சைஸ் மட்டுமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வரும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு கண்டென்ட் நீங்கள் வந்து ஒரு விக்கிபீடியாவில் பார்த்துட்டு ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக வரும். ரொம்ப இனிக்கான ஒரு ட்ரிக்ஸு. ஆக்சுவலாக வந்து எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் இல்லாமல் இது வந்து யூடியூபருக்கு கூட யூஸ் ஆகும். அதுக்காக அந்த அப்ளிகேஷன் ரெக்கமெண்ட் பண்ணேன், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ் ஆகும். ஓகே எஸ், நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் லைட். இது ஒரு ப்ரௌசர் அப்ளிகேஷன், அதில் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே நிறைய ஆப்ஷன் கூட இருக்குது, நம்ம அதெல்லாம் அது பார்க்க போகிறதில்ல. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணால் நம்ம இஸ்ரேலிஸ்ட் வந்து விக்கிபீடியா டைப் பண்ணுவோம். இங்கே கீழே வந்துச்சு இஸ்ரேல் தமிழ் விக்கிபீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கண்டென்ட், கிட்டத்தட்ட என் ஸ்க்ரீனை தான் என்னுடைய ஃபோனுடைய ஸ்க்ரீனை விட ரொம்பவே லென்த்தாக இருக்கும் அதோடைய கண்டென்ட்டு. நம்ம வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா என்னுடைய ஃபோனில் நார்மல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டினா உங்களுக்கு வந்து அது சின்னதாக தெரியும். நான் எதுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட். இப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே கீழே ஹோம் பட்டன், அப்புறம் ரெஃப்ரெஷ், அப்புறம் சர்ச், மூணு டாட் மாதிரி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே இங்கே நைட் மோட் வேணுமா ஆட் பண்ணிக்கலாம், அது வேண்டியதில்லை. இங்கே வந்து இங்கே கற்றுக்கொள் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டு பாருங்கள். இதை கிளிக் பண்ணோடனே அவ்வளோ கேட்கும், கொடுத்துருங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆகிட்டு இருக்கு, ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடுச்சிங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணாலுமே அந்த ஃபுல் பேஜும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் மறுபடியும் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வெப் ப்ரௌசரில் எப்படி பார்க்குறீங்களோ நீங்கள் அதே மாதிரி இதில் வந்து ரீட் பண்ணிக்கலாம், கண்டென்ட் எடுத்துக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து வந்து ப்ரௌசர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறைய ஆட்ஸ் வரும் ஃபோனில், இல்லைன்னா வந்து இன்டர்நெட் லாஸாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு டேட்டா கொஞ்சம் சேவாக வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். ஆக்சுவல் மேக்ஸிமம் யூடியூபருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு, அப்போ தான் நம்ம வீடியோ போகிற மோட்டிவேஷன் இருக்கும். உங்களுக்கு கீழே என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு என்ன வீடியோ போடணும்னு ஒரு கண்டென்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.